தேவானா, கொஞ்ச நில்ல. பெரியகா வந்துச்சம்மா, விஷப்பாம்பு கடிச்சு அங்க விழுந்து கிடக்குறாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாயே. இப்ப பேசி எங்க இருக்கு? அடுத்த மேட்ல. ஐயோ, இயக்கம் முதல்ல அந்த லாந்திரிடு. இந்த அம்மா எப்படி அத்தா இருக்க? பதறாத ஐயா, எனக்கு ஒண்ணு ஆகல. என்னையே என் ஆத்தா காப்பாத்தி போட்டா. யாருன்னு பாக்குறியா? எல்லாம் அந்த சிரிக்கு தெய்வானதா ஐயா. தெய்வான, நீங்க தப்பா நினைக்கலாம். சொல்லு. 18 பட்டிக்கும் பஞ்சாயத்து பேசுற சின்ன கவுண்டர், நாங்க உங்க பெருமை பேசிட்டு இருக்கோம். நீங்க என்னன்னா, விலையே பேச முடியாத உங்க ஆத்தா உசுருக்கு விலை பேசிட்டு நிக்கிறீங்களே. இந்தாங்க இந்த பணத்தை, இப்ப நான் உங்களுக்கு தரேன். 20 வருஷத்துக்கு முன்னால செத்து போன என் ஆத்தாளோட உசுர உங்களால திருப்பி தர முடியுமா? உங்க ஆத்தாள நான் காப்பாத்தும் போது இந்த காசு என் கண்ணுக்கு தெரியலையா? ஆத்தாளோட பாசம்தாயா தெரிஞ்சது. பொறப்புல ஏழையா இருந்தாலும் பாசத்துக்கு கட்டுப்படுவோமே தவிர பணத்துக்கு கட்டுப்பட்டு பழக்கமே இல்லையா? டீசரம்மா கொஞ்சம் நில்லுமா. டீசரம்மா பசங்களுக்கு ஆனா ஆவண்ணா நல்லா சொல்லித்தரியான். அக்கண்ணாவுக்கு புள்ளி எங்க வைக்கிறதுன்னு நான் சொல்லித்தரட்டா? ஏய் கேக்குறன்ல. எடுடா கைய, தொரட்டியால ஆட்டுக்கு இலதல மட்டும்தான் புடுங்கி போடுவேன்னு நினைக்காத. ஒன்ற மாதிரி தெருநாயங்களோட தலையும் புடுங்கி போடுவேன். ஜாக்கிரத. தெய்வானே, உன் தங்கச்சி மேல கை வச்சு போட்டேன்னு பாதறியா? சரின்னு சொல்லு, உன் மேலே கை வச்சிடறேன். பாடி போலாம். என்ன பூச்சி கத்துதே? இந்த காலை சின்ன கவுண்டன் தோட்டத்துல தானே மேய்ஞ்சது மச்சான். கணக்கு காலாவதியாயி 3 மாசம் ஆச்சு மச்சான். புள்ள, 3 வருஷத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சியை படிக்கணும்னு சொல்லி 5000 ரூபாய் கடன் வாங்கினேன். இப்ப வட்டியோட சேர்த்து 15000 ரூபாய் ஆச்சு. எப்ப நீ கட்ட போற? இப்படி திடீர்னு கேட்டா அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? ஏய், நான் ஒன்னு திடீர்னு கேட்கல. நீ கட்ட வேண்டிய கடன் காலாவதி ஆகி 3 மாசம் ஆச்சுன்னு கணக்கு சொல்லுது. வாங்கும்போது இருக்கிற அக்கறை கொடுக்கும்போது கூட இருக்கணும். உள்ள பூச்சி, நீ காலாவதியான கணக்கு எப்படி வசூல் பண்ணுவியோ அதே மாதிரி இந்த கணக்கையும் இவகிட்ட இருந்து வசூல் பண்ணிக்க. என் மச்சா என்ன சொல்லி போட்டு போறான்னு புரியல. வாங்கின கடனை என்கிட்ட
கொடுத்து கழிக்கிறியா இல்ல என் கூட கழிக்கிறியா அப்படின்னு கேட்டு போ சொல்ற. உனக்கு எப்படி வசதி? உன்ன மாதிரி கேடு கெட்டவனுக்கு முந்தி இருக்கிறத விட ஊர் ஜனங்க கிட்ட கையெந்தறது எவ்வளவோ மேல். ஓய்வு இருந்து வச்சாவது எண்ணி நாளே நாள்ல உன் கடனை நான் அடைக்கல. நான் ஆவடிக்கு பொண்ணு இல்லடா. இதனால ஊர் ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, அர்க்காணி பேத்தி ஆவணமாக தெய்வான சக்கர கவுண்டர் கிட்ட வாங்கின கடனை கொடுக்க முடியாதால போய் விழுந்து வைக்க சொல்லி இருக்காங்க. அதுக்கு எல்லாரும் வந்து சேர்ந்துருங்க சாமியோ. இந்தப்பா நாங்க ரெண்டு பேரு. என்னடா ரெண்டு பேரு? ஓசியில சோறு போடுறாங்க. ஓசியில சோறு போடுறாங்க. இந்த அண்டா வாய் திறந்து இந்த பானை வயத்துல ஒரு வாரத்துக்கு கட்டலான்னு பாக்குறியா? இது மொய் விருந்து. மொய் விருந்தா வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலா வீட்டுக்கே கூப்பிட்டு பிச்சை எடுக்கிறது. புரியலையே. அடே, வாங்கின கடனை கட்ட முடியலன்னா ஊருக்காரங்களை கூப்பிட்டு நம்ம விருந்து போடணும். அவங்க சாப்பிட்டு போகும்போது இலைக்கடியில அவங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு போவாங்க. மான வெக்கத்தை பார்க்காம அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும். பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்துருச்சு. போய் விருந்து வச்சிருக்கேன். உங்களால ஆன கோதவிய செய்ய பாத்தியாடா தவசி. ஒவ்வொருத்தருக்கு நேரம் ஒரு தடவைதான் வரும். நீ கொடுத்த பணத்தை தூக்கி எறிஞ்ச சிரிக்கி இப்ப ஊடு ஊடா இறந்துகிட்டு வராளாம். கொடுத்த காச நோவாம வாங்கி வைக்கிறத விட்டு போட்டு வாங்குற கடனுக்காக வாச வாசலா ஏறி இறங்கிட்டு இருக்கா. கூழ் வச்சு குடிக்கவே வக்கல்லாத கழுத. காகரியோட மொய் விருந்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்னு நினைக்கிற? காசுக்கு வக்கில்லாதவளா இருந்தாலும் கவுருதையில இந்த கவுண்டச்சிக்கு குறைஞ்சவல்லேங்கிறத காட்டி போட்டு போற அவத்திய. சாப்பிடுங்க. சரி போதும் புள்ள, உப்பு அதிகமா சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்லதில்ல புள்ள. நமக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு அருணதையே அரிச்சு குடிச்சிருக்கலாம். அது செய்யறதா ஆத்தா நம்மள விட்டு போனப்பவே அது செஞ்சிருப்பு. ஆத்த மனசு படி ஒன்னு ஆளாக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன். அதுக்காக எத்தனை சோதனை வந்தாலும் நான் தாங்கிப்பமா. அம்மணி தெய்வானே, இப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி அழுதுட்டு இருந்தா எப்படி அம்மணி? பந்தி முடிஞ்சு போச்சு அம்மணி. இலைய நீதானே எடுக்கணும் அம்மணி.